ஹே நவி, இரு, எனக்கு நடந்து நடந்து மூச்சு வாங்குது. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாம். ஏய் அஸ்வினி, நம்ம கொம்மாரங்கத்தோட பக்கத்துல தானே இருக்கு, நம்ம அங்க போய் தண்ணி குடிச்சிட்டு போலாமா? ஏய் இல்லை நவி, இப்போ நம்ம குமார் மாமா தோட்டத்துக்கு போனோம்னா குமார் மாமா நம்ம அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுவாரு. அப்போ நம்ம ரெண்டு பேரும் மாட்டிக்குவோம். இங்கே பாரு, இங்கே பக்கத்துலேயே ஏதோ திட்டு இருக்கு, இங்கேயே உட்காந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம். ஹே நவி, அங்கே பாரு, அந்தமான் பால்கனின்னு அங்கே போர்ட் போட்டிருக்கு, பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். வா சீக்கிரம் போகலாம், நம்ம லேட்டாக போனோன்னா வீட்டில் மாட்டிக்குவோம். ஏய் ஆமாம் அஸ்வினி, வா போகலாம். ஏய் அஸ்வினி, இங்கே பாரு, நம்ம கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அந்தமான் பால்கனி. ஏய் அஸ்வினி, வா சீக்கிரம் போகலாம். இதோ வர நவி. அப்பாடி, எப்படியோ அந்தமான் பால்கனிக்கு வந்தாச்சு. ஏய் அஸ்வினி வா, அந்த பக்கம்தான் என்ட்ரன்ஸ் இருக்கும் போல, வா போய் பார்க்கலாம். என்ன நவி, கதவு பூட்டு போட்டிருக்கு, கல் எடுத்து உடைச்சு பார்க்கலாமா? ஏய் கல் எடுத்து உடைச்சா உடையுமா? இதெல்லாம் ராஜா காலம் பூட்டு. அண்டா காக்கசம் அபு காக்கசம் தரந்திரே சீசே முதல் கேள்வி, கண்ணில்லாத என்னால் அழுக முடியும், ஆனால் பார்க்க முடியாது, நான் யார்? மேகமா? சூப்பர் அஷ்னி. இரண்டாவது கேள்வி, உடம்பில்லாத எனக்கு தலை உண்டு, அதற்கு பூவும் உண்டு, நான் யார்? வா, எப்படியோ சாவி கிடைச்சிச்சுல, போலாம் நவி. ஓகே அஸ்வினி, வா போலாம். ஏய் அஸ்வினி, இங்க கொஞ்சம் பார்த்து வா, இங்க பாரு எவ்வளவு பெரிய குழி இருக்குன்னு. எவ்வளோ பெரிய அரமனை பாரு, எவ்வளோ அழகா இருக்கு. ஆமால, எவ்வளோ அழகா இருக்கு. நம்ம இதெல்லாம் சீக்கிரம் சுத்தி பார்த்துட்டு போகணும் நவி, இல்லைன்னா அம்மா கிட்ட மாட்டிக்குவோம். ஏ ஆமா அஸ்வினி, இன்னைக்கு நம்ம ரஃப்பா பார்த்துட்டு போயிடலாம். ஏய் இங்க பாரு, மண்டை ஓடு மாதிரியும் மொனாலிசா பெயிண்டிங்கெல்லாம் வச்சிருக்காங்க. இது ரொம்ப பழைய காலத்து போல இருக்கு. இங்க பாரு, ஏதோ புதுசா இருக்கு, வா போய் பார்க்கலாம். ஐயோ, ஷாக் அடிக்குது. ஏய் நவி, அது ஷாக் அடிக்குதுன்னா அதை விட்டுரு, அதை நம்ம தொட வேண்டாம். நம்ம சீக்கிரம் மாடிக்கு போய் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போகணும், இல்லைன்னா நம்ம மாட்டிக்குவோம். நாளைக்கு நம்ம ஆயிஷா அக்கா வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு நம்ம ஆயிஷா அக்கா கிட்ட சொன்னோம்னா அவங்களும் வருவாங்க. நாளைக்கு நம்ம அவங்கள கூட்டிட்டு வரலாம். ஹே பெட்டு பாரு, சூப்பரா இருக்கு. பெட்டு மட்டுமா? அங்க பாரு, பெட்ல கேனோப்பிலாம் வச்சு ராணி மாதிரி வாழலாம். நாளைக்கு நம்ம ஆயிஷா அக்கா கிட்ட ஹெல்ப் கேட்கலாம், அவங்க ரொம்ப கிளவரா யோசிப்பாங்க. ஏய் அஸ்வினி, இங்க பார், நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து தந்தபான் பால்கனியோட மிஸ்டரியை முடிக்கிறோம். ஓகே
ஓ ஜீனி சார், இந்தாங்க சாவி, நாங்க நாளைக்கு வரும்போது எங்களுக்கு கொடுங்க.